வணக்கம். பிப்ரவரி 2 இன்னைக்கு இது 3 வீடியோ. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பட்ஜெட்டுக்கு பிறகு சில புரோக்கிங் கம்பெனிஸ் டாப் 10 ஸ்டாக்ஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்தீங்க. பட்ஜெட்டுக்கு பிறகுன்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்க, பட்ஜெட் காரணமாக அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு பிறகு அவங்க எதிர்பார்க்குற சில ஸ்டாக்ஸ், அவங்க கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் விரைவாக பார்க்கலாம். ரெலிகார் புரோக்கிங் கொடுத்துருக்கிற பரிந்துரைகள், HCL டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 1270 ரூபாய், 12% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 1050. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 1550, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், ஸ்டாப் லாஸ் 1240. பந்தன் பேங்குக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 210, ஸ்டாப் லாஸ் 252, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஷிகா ஸ்டாக் புரோக்கிங் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸில் ITCக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 400 ரூபாய், 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், ஸ்டாப் லாஸ் 340. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் 1500, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 1270. பாலிகேப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 3300, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஸ்டாப் லாஸ் 2820. ஸ்டாக்ஸ் பாக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ், அமர் ராஜா பேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் பிரைஸ் 644, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 568. கார்பரண்டம் யூனிவர்சலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 1050, 8% உயர்வதற்கான வாய்ப்புகள், ஸ்டாப் லாஸ் 937. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 2200, ஸ்டாப் லாஸ் 2450, 7% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. வெஞ்சுரா செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் GNA ஆக்சல்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1200, 33% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 620. கப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் பிளே 900 ரூபாய், 60% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 430. கல்பத்ரு பவர் டிரான்ஸ்மிஷன் தரப்புலேருந்து அப்டேட் இருக்குங்க. கம்பெனிக்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 2456 கோடிகள். இதில் ரயில்வே ப்ராஜெக்ட் மட்டும் இந்தியாவில் 299 கோடிகளுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் இந்தியாவில் 232 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2456 கோடி மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அயான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்டேருந்து லெட்டர் ஆஃப் அவார்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிடச்சிருக்கு. ஹரியானாவில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை அமைப்பது தான் இந்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 726 கோடிகள். 24 மாதத்திற்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அயான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட். ஆந்திரா பேப்பர் கம்பெனியுடைய ஷேர்ஸை SBI மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. January 31 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 6.06%லிருந்து 5.68% குறைக்கிறாங்க SBI மியூச்சுவல் ஃபண்ட். பட்ஜெட் குறித்து ஜிரோதாவுடைய தலைவர் நிதின் காமத் என்ன சொல்லியிருக்கிறாரு, எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவர் வந்து இந்தியாவில் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாரு. அவருக்கு பிடித்த சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஸ்டார்ட் அப் மற்றும் MSMEக்கு டாக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்துருப்பது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவதாக டிஜி லாக்கருடைய பயன்பாடு விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்குறாரு. டாக்ஸ் ரிபேட்டை உயர்த்தியிருக்கிறாங்க 7 லட்சமாக. ஸோ மக்கள்கிட்ட பணம் இருக்கும், ஸோ கன்சம்ஷன் அதிகரிக்கும், அதற்கு செலவு செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்ததாக இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் மற்றும் இன்டர்நேஷனல் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கலெக்ஷனை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் மாதிரிங்க. ஸோ அது வந்து 5% இருந்தது 20% உயர்த்தியிருந்தாங்க. ஸோ அதுவும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, வெளியூருக்கு பயணம் செய்கிறவங்க அங்கேயும் டாக்ஸ் டிடக்ஷன் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் உயர்த்தியிருந்தாங்க 5%-20%. ஸோ அதோடைய பாகமாகத்தான் இது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிங் மற்றும் இன்டர்நேஷனல் கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த டாக்ஸ் கலெக்ஷன் வந்து 5%-20% உயர்த்தியிருக்கிறாங்க. அதுவும் வெளியிட போறதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடன் கொடுத்த முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும்.
ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ்க்கு இந்தியாவில் டாமினோஸ் பிசா நடத்தக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 560. தற்போது அவங்க ரேட்டிங் கொடுக்கும்போது 456 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருந்திருக்காங்க. அவங்க இந்த காலை கொடுக்கும்போது 456 இருந்தது, எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 560. இண்டஸ்இன் பேங்குக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 1525. இந்த கால் கொடுக்கும்போது இண்டஸ்இன் பேங்குடைய ஷேர் ப்ரைஸ் 1042, நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்னு நினைக்கிறாங்க. அதிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 46% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க மார்கன் ஸ்டான்லி இண்டஸ்இன் பேங்கில். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்க சிஎன்பிசி TV18 அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எனக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹார்ட்டிகல்ச்சருக்கு பட்ஜெட்டில் ஃபண்ட் ஒதுக்கியிருக்கிறாங்க, அது பாசிட்டிவான விஷயமா தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஹார்ட்டிகல்ச்சரில் ஒரு ப்ராடக்டை அறிமுகம் செய்திருக்கிறாங்க அண்மையில். ஸோ மேலும் அவங்களுடைய வேலையை ஹார்ட்டிகல்ச்சரில் அதிகப்படுத்த போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹார்ட்டிகல்ச்சருக்கு 2200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ரி ஸ்டார்ட்அப்புக்கு ஆக்சிலேட்டர் ஃபண்டு கொண்டு வர போகிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை February 13 வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை HSBC குளோபல் அசட் மேனேஜ்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. January 30 அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 3.43% 3.07% குறைச்சிருக்கிறாங்க. சிம்பனி லிமிடெட் இன்றைக்கு இன்ட்ராடியில் 3% அதிகரித்தது. கம்பெனி தரப்பிலிருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. February 8 பைபேக் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு தான் ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க போல் தெரியுது, என்ன முறை சரிப்பாக வேண்டும். இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது பைபேக் குறித்தான முடிவு February 8 எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ITC இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடியில் 6.5% அதிகரித்தது. 52-week ஹையும் எட்டியிருக்கு. February 3 அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. இன்றைக்கி ஏன் ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது? வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, பட்ஜெட்டில் பெரிய அளவில் எந்த டேக்ஸும் அவங்க மீது போடப்படலை. ஒரே ஒரு டேக்ஸ் வந்தது, நேற்று நம்ம அந்த வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க, எப்படி அந்த ஷேர் ப்ரைஸ் வாலட்டைலாக கீழே போய் அப்படியே மேலே வந்தது அப்படின்றது. ஒரே ஒரு டேக்ஸை உயர்த்தியிருந்தாங்க, ஆனால் அதனால் பெரிய அளவில் பாதிப்பு கம்பெனிக்கு கிடையாதுன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இன்க்ரீஸ் ஆகிற ப்ரைஸை வந்து அவங்க எப்படியும் கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் பண்ணிவிடுவாங்க, பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. இன்னைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ITC. February 3 குவார்டர்லி ரிசல்ட் வருது. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கம்பெனியுடைய ஷேர்ஸ்க்கு CLSA பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 75 ரூபாய். அவங்க இந்த கால் கொடுக்கும்போது IDFC ஃபர்ஸ்ட் பேங்குடைய விலை 57 இருந்தது. ICICI செக்யூரிட்டி சில கம்பெனிகளுக்கு அவங்களுடைய ரேட்டிங்ஸ் மற்றும் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ்க்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 960 ரூபாய் ஒரு ஷேருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 125. ஆலம்பிக் ஃபார்மாக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 653. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 750. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, டாடா நிறுவனம், அவங்களுக்கும் பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 400 ரூபாய். நேற்று பட்ஜெட்டுக்கு பிறகு லைஃப் இன்சூரன்ஸ் செக்டரை சார்ந்த கம்பெனிகள் வந்து பெரும்பாலும் கீழே விழுந்ததை நம்ம பார்த்தோங்க. அதில் ஒரு காரணமும் இருந்தது. பட்ஜெட்டில் வந்து டேக்ஸ் கொண்டு வராங்க. 500,000 ரூபாய் ப்ரீமியம் ஒரு ஆண்டிற்கு கட்டக்கூடியவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியடில் வரக்கூடிய பணத்தை டேக்ஸ் பண்ண போகிறதாக பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. அதுதான் முக்கிய காரணம். இரண்டாவது காரணம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அரசு வந்து 700,000 ரூபாய் வரைக்கும் ரிபேட் கொடுக்குறாங்க பர்சனல் இன்கம் டேக்ஸில். ஸோ அது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் அப்ளிகபிள். நியூ டேக்ஸ் ரெஜிமில் எக்ஸம்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ATC கிடையாது. ATC கிடையாதுன்னு சொல்லும்போது சில பேர் வந்து ATC அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் முதலீடு செய்வாங்க. ஸோ அது இனி நடைபெறாது. ஸோ அந்த பிஸ்னஸும் இழப்பாங்க. இதுதான் இரண்டு காரணம் சொல்லப்பட்டது. இப்போ சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்க தரப்புலேருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த 500,000 ரூபாய் ஆண்டிற்கு ப்ரீமியம் கட்டுறவங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் அந்த டாக்ஸ் விழுது இல்லையா, ஸோ அது குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்ன அந்த டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பட்ஜெட்டில் CNBC TV18 விளக்கம் கொடுத்துருக்காங்க நமக்காக. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸை நம்ம எடுத்துகிட்டு அது மெச்சூர் ஆகிற டைமில் அதில் அந்த பணம் வந்து இப்போ டாக்ஸபிளாக இருக்கும். இது அனைவருக்குமானால் அனைவருக்கும் கிடையாதுங்க. ஆண்டிற்கு 500,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டுறவங்க, ஸோ இது வந்து ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸாக தான் இருக்க முடியும். ஆண்டிற்கு 500,000 ரூபாய் அவங்க கட்டுறாங்க அவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்காக. ஸோ அவங்களுடைய மெச்சூரிட்டி டைமில் வரக்கூடிய பணத்தை தான் அவங்க டாக்ஸ் பண்ண போகிறாங்க. இது எப்போலேருந்து அமலுக்கு வருதுன்னா, இது அடுத்த ஆண்டில் தாங்க, இப்போதைக்கு இல்லை. ஸோ எப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா, அடுத்த ஆண்டிலிருந்து, அடுத்த நிதி ஆண்டிலிருந்து வாங்க ஆரம்பிக்கும் போது தான் இது அமலுக்கு வருது. இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. யூலிப்ஸ் அதுக்கு இது வராது, அதுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அதே போல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதும் அதற்கும் இது வராது, அதற்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு நெகட்டிவ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க, சில விளக்கம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்கன்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கா இல்லையா ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த டேக்ஸ் வந்து ஃபுல் ரிட்டர்ன் அமௌண்ட்டுக்கும் நீங்கள் போட போகிறீங்களா, அல்லது அதில் இருக்கக்கூடிய லாபத்திற்கு மட்டும் டேக்ஸ் போட போகிறீங்களா? இந்த இரண்டு கேள்வியும் கேட்டுட்டு விளக்கம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெஃப்ரிஸ்.
சிஎல்எஸ்ஏ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 25-35% குறைச்சிருக்கிறாங்கன்ற தகவல் சிஎன்பிசி TV18 கொடுத்துருக்காங்க. HDFC லைஃபை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. புது ரேட்டிங் செல், இது அனைத்து ஸ்டாக்ஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, இப்போ டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. HDFC லைஃப்க்கு செல்லாக குறைச்சிருக்கிறாங்க. மேக்ஸ் ஃபினான்ஷியலுக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மற்றும் SBI லைஃபுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்தும் பையில் இருந்தது எல்லாமே இப்போ டவுன்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. சிஎல்எஸ்ஏ டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கம்பெனி தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பாதிப்பு, இந்த 500,000 அந்த டாக்ஸேஷனால் என்ன பாதிப்பு அப்படின்றத அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிதியாண்டில் முதல் 9 மாதத்தில் டோட்டல் ஆனுவல் ப்ரீமியம் ஈக்குவலன்ட் APEல இந்த 500,000 சார்ந்த அந்த செக்டரை சார்ந்த வரக்கூடியது வந்து வெறும் 6% மட்டுமேனு சொல்லியிருக்கிறாங்க ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஸோ அவங்க விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த வீடியோ சேர்ந்த நேரத்தில் இப்போ க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இந்த வீடியோ சேர்ந்த நேரத்தில். அதே போல் மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸுடைய இந்த முதல் 9 மாத இந்த நிதியாண்டுடைய APEல வெறும் 9% மட்டும்தான் அந்த செக்டர்லேருந்து வருது. ஸோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கக்கூடியது அந்த 9% மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கூடுதலாக ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். என்ன தகவல்னா, இதே போல ஒரு முடிவு 2021 பட்ஜெட்லையும் எடுக்கப்பட்டது. அப்போ யூலிப் டிக்கெட்ஸ் தான் குறைச்சிருந்தாங்க, அதை டாக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரி வந்து எந்த பிரச்சனையும் அப்போ பார்க்கல. ஸோ அதே மாதிரி இதுவும் கடந்து விடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க போல தெரியுதுங்க. ஸோ 2021 பட்ஜெட்லையும் இதே மாதிரியான ஒரு முடிவு அப்போ எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் எந்த பாதிப்பும் கம்பெனிக்கு ஏற்படலை. இதே போல் இப்பயும் கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். மெக்வாரி ப்ரோக்கிங் கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, HDFC லைஃபுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. HDFC லைஃப் தான் ஒரு பெரிய வீழ்ச்சி, நேற்றும் பார்த்துதுங்க இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ சேர தருணத்தில் 10% இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏபிஇ மெட்ரிக்கில். அதே மாதிரி SBI லைஃப் குறித்தும் மெக்வாரி சொல்லியிருக்கிறாங்க, 1% குறைவாகத்தான் SBI லைஃப்க்கு இம்பாக்ட் இருக்கும் அந்த ஏபிஇ மெட்ரிக்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. SBI லைஃபும் இந்த வீடியோ சேர தருணத்தில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து பிஸ்னஸுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறது இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுடைய பிஸ்னஸ் வந்து பாதிப்படையுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி ப்ரோக்கிங் கம்பெனி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.